ஆரிஸ் ஒருங்கிணைந்த பண்ணையும் யூடியூப் சேனலில் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, முயல்குட்டி பராமரிப்பு. முயல்குட்டி பராமரிப்புன்னு சொல்லும்போது சினைக்கால பராமரிப்பு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க போகிறோம். முயல் குட்டி போடும்போது என்ன மாதிரியான பராமரிக்கணும், முயல் குட்டி போட்ட பிறகு அதுக்கு பால் ஊட்டுறது, அதுங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். முயல் சினைக்கால பராமரிப்பு. முயல் சினைக்கால பராமரிப்புன்னு சொல்லும்போது ஒவ்வொரு முயலுமே சரி, நம்ம சினைக்கு உட்படுத்துனது 30வது நாளில் வந்து குட்டி போடும். அந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப சத்தான ஆகாரமான உணவுகள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதிக அளவில் குட்டிகள் கிடைக்கும். குறைந்த அளவில் குட்டிகள் கிடைச்சாலுமே நல்ல பருமனான குட்டிகளும் நல்ல ஆரோக்கியமான குட்டிகளும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வீக்கான குட்டிகள் கிடைக்கும், சரியாக பால் கொடுக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஆளாகிடும். அதனால் அந்த டைமில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் அப்போ என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த குட்டிகளோட வளர்ச்சியும் இருக்குது. அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டத்துக்கு அது வளர்ந்து விற்பனைக்கு போகுது, திரும்ப நல்ல ஒரு ப்ரீடாக செட் ஆகுது, எல்லாமே வந்து நீங்கள் அந்த சினைக்கால பராமரிப்பில் நீங்கள் எந்த அளவில் வந்து கேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றது மாதிரி தான். அதேமாதிரி சினைக்கால பராமரிப்பில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 25 நாள் கேப் விட்டு அதுக்கடுத்து திரும்ப வந்து நம்ம சினைக்கு உட்படுத்தணும். குட்டி போட்டு பால் மருந்து 45 நாள் அது வச்சுக்கோங்களேன், குட்டி போட்டு அதிலிருந்து திரும்ப ஒரு 15 நாள் 20 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெண்மொழியாக இருக்கட்டும் லான் மொழியாக இருக்கட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பெண் முயலோட சினை அடைஞ்சிருச்சு, அது குட்டி போட போகுது அப்படின்னா இப்போ இந்த முயலையே பார்த்துக்கோங்களேன், என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முடியெல்லாம் வந்து பிச்சு வச்சுருக்கு, உள்ளே வந்து இலை தழைகள்லாம் போட்டிருக்கோம், அந்த இலைகள்லாம் ஒரு இடத்துல ஒன்றா வந்து சேர்த்து வைக்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு காமிக்கும். இதுக்கெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி போட போகுது, நான் குட்டி போட போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு சிம்டம்ஸை காமிக்குது. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ப்ரீடிங் கேஜ் அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா, ப்ரீடிங் கேஜுக்குள்ளே போய் அது இந்தமாரி இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இல்லை முடியெல்லாம் பிச்சு வச்சு அதில் குட்டி போட்டுரும். ஒரு 3-4 டேஸ் முன்னாடி நீங்கள் வச்சிடணும், அப்போ தான் வந்து ப்ரிப்பேர்டாக அதுக்குள்ளே போயிட்டு வரும். இல்லை அப்படின்னா இந்தமாரி எங்கன்னா வெளியே தான் போடும். நம்ம ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணுறதுல ஆக்சுவலாக இது குட்டி போடணும் எங்களுக்கே தெரியாது. ஸோ இது இப்போ தான் வாங்கிட்டு வந்து 3வது நாள் இந்தமாரி சிம்டம்ஸ்லாம் இருந்தோடனே சரி உடனே அது என்ன தான் பண்ணுது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் சர்ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 10 குட்டி ஒரே டைமில் போட்டுருந்துச்சு. இந்தமாரி இலைகளை ஒவ்வொரு இலைகளையும் சேகரித்து அந்த மூலையில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணி அதில் தான் வந்து கரெக்டாக குட்டி போட்டுருந்துச்சு. இது முதல் டைம் குட்டி போடுது. ஆனால் முதல் டைம்லேயே பார்த்திங்கன்னா 10 குட்டிகள் போட்டுருந்துச்சு. எப்படி முதல் டைம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அதிக அளவில் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆயிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு முயல். ஸோ அதை வச்சே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது அவங்ககிட்டையும் கேட்டோம். அதுக்கப்புறம் அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி முயல்கள் வந்து குட்டி போடும்போது அதிக அளவில் வந்து குட்டி போடும்போது நீங்கள் தான் வந்து முயலுக்கு பால் கொடுக்கணும். இப்போ ப்ரீடிங் கேஜில் முயல் குட்டி போடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுங்களே போய் பால் கொடுத்துரும், ஏன்னா அந்த இடத்துக்கு அது வந்து நல்லா பழகிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இந்த மாதிரி இடத்துல குட்டி போடுது இல்லை தரையில் வந்து குட்டி போடுது அப்படின்னாலும் நீங்கள் தான் வந்து அதுக்கு முயல் குட்டிக்கு வந்து பால் கொடுக்கணும். ஏன் பால் கொடுக்கணும், நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஒரு நீங்கள் திரும்ப ஒரு ப்ரீடிங் கேஜ் வச்சு விட்டால் கூட அது போய் பால் கொடுக்கும், ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா மிரிச்சி நசுக்கி சாகடிச்சிடும். நீங்களாம் கூட சொல்லுவாங்களா முயல் கடிச்சிரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா குட்டிகளை சாப்பிடணும். ஸோ அதெல்லாம் காரணம் கிடையாது, அதுங்களே வந்து மெரிச்சு சாப்பிடுச்சிடும். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவனோட ஒன்று நசுங்கி சேர்த்துரும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா மொத்தம் 10 குட்டி இருக்குது. 10 குட்டிகளும் நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பால் பத்தாது. ஸோ அப்போ அந்த தாய்மொழிகளுக்கு நல்ல பால் சுரக்கிற மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், நிறையா பசுந்தீவனங்களுக்கு கொடுக்கணும். அந்தமாரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு 10 குட்டியும் வளர்க்க முடியும். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வந்து ஒரு போதுமான அளவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிகள் அந்த சமயத்தில் குட்டிகள் குடிக்கவும் தெரியாது பால் வேறு, அதனால் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க குட்டிகள் குடிக்க தெரிஞ்சவொடனே கடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த டைமில் முயல் வந்து எட்டி உதச்சிரும். இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 2-3 குட்டிகள் வந்து இறந்துருக்கு. முயல் குட்டி எட்டி உதைக்கும் போது அதில் கால் நகம் பட்டு அப்படியே வயிறு ரெண்டாக கிழிஞ்சிருச்சு, அந்தமாரி சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து கவனமாக வந்து பிடிச்சிக்கோங்க. இந்தமாரி காதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உங்கள் மணி மேலே படிக்க வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்தமாரி வந்து அது பால் கொடுத்துரும். பால் கொடுத்த முன்னாடி நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் 5 டைம் நீங்கள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். கண்ணு திறக்கிறது பார்த்திங்கன்னா 8-11 நாளுக்குள்ளே கண்ணு திறக்கும், அது முயலோட வளர்ச்சியை பொறுத்து. நீங்கள் வந்து பால் கொடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டீங்க, ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்ரோத் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக வளரும். இந்தமாரி கொஞ்சம் நல்லா கேரிங்காக பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து கொடுங்க. அதேமாதிரி நல்லா குடித்தவங்க பார்த்திங்கன்னா அந்த வயிறுலலாம் நல்லா தெரியும், அந்த பால் குடிச்சிருக்கும் அப்படின்றது நல்லா தெரியும், கிளியராக தெரியும். அந்தமாரி பார்த்துக்கோங்க. இது 10 குட்டி போட்டுது, போட்டப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து 2 நாள் கழித்து இன்னொரு முயல் போட்டுச்சு. ஸோ அப்போ அந்த 2 முயலுக்குமே நாங்கள் கம்பைன் பண்ணி குட்டிங்களை பால் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்தமாரி கொடுக்கும்போது எல்லா குட்டிங்களும் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரியாக கவனிக்காமல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, காக்கா வந்து ஒரு 4-5 குட்டிங்களை தூக்கிட்டு போயிடுச்சு வெளியே
ஒரு அட்டைப்பட்டில் வச்சுருந்தோம். வீட்டில் இருந்த குழந்தைங்களை எடுத்து விளையாட ஆரம்பித்து அந்த சமயத்தில் அந்த காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணு குட்டி தான் நின்றுது கையில். அதை இது ஒரு தாய்க்கிட்டையும் அது ஒரு தாய்க்கிட்டையும் வந்து விட்டுட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. கண்டினியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் அதுலேருந்து தப்பிச்சு வந்த குட்டிகள். இது கண்ணு திறந்தவொடனே இந்த மாதிரி அதுக்கிட்ட அதை தாய்க்கிட்டே விட்டுட்டோம். ஏன் தாய்க்கிட்டே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தாயோட உணவுகள் வந்து பழக்கப்படுத்தும். தாய்ப்பாலும் குடிக்கும், நம்ம என்ன உணவு கொடுக்குறோமோ அந்த உணவு அதை சாப்பிட்டு வரோம். அதுலேருந்து இது பார்த்திங்கன்னா 25வது நாள் கரெக்டாக 25வது நாள் பார்த்திங்கன்னா இந்தமாரி அது உணவு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பராக வந்து கேரிங்காகவும் பார்த்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டிகளுக்கும் நீங்கள் கொடுக்குற உணவு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பசுந்தீவனம் கொடுங்க, அடர்த்தி வனம் கொடுக்காதீங்க. அடர்த்தி வனம் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா செரிமான பிரச்சனை வரும், இதனால் குட்டிகள் இறந்துடும். அதேமாதிரி குட்டி இருக்க கூண்டு வந்து கண்டிப்பாக க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா புழு ஏறி வந்து குட்டி இறந்துடும், அப்படியே சொங்கி இறந்துடும், திடீர்னு மயக்கத்தில் இறந்துடும். அதனால் வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. இன்னையோட கரெக்டாக 35 நாள் ஆகுது இவங்களோட வயது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இல்லை. இது ரொம்ப ஒரு மைண்ட் ஃப்ரீயாக சூப்பராக சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம எந்தளவுக்கு கேர் பண்ணி பார்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து இவங்களை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.